ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக பயணிகளின் வசதிக்காக ஒரு முக்கியமான இணையதளம் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இணையதளத்தை பத்தி முழுசா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக உருவாக்கப்பட்ட புதிய இணையதளம் அரசு பேருந்து, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். இந்த வெப்சைட்டோட பேரு arasubus.tn.gov.in. இந்த இணையதளத்துல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு பஸ் போக்குவரத்து கழகம் தொடங்கப்பட்டது, அதனோட சிறப்புகள், அந்த மாதிரி முழு விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. எங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல மாநில போக்குவரத்து கழகங்கள், உயர்மட்ட நிர்வாகிகள் குழு, நிறுவன கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எங்கள் சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு, அதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வழங்கக்கூடிய சேவைகளை பத்தி கிளியரா இந்த பேஜ்ல கொடுத்திருக்காங்க. பெருகி வரும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் புற தேவைகளுக்காக திறமையான, பாதுகாப்பான, மலிவு மற்றும் வசதியான, நம்பகமான மற்றும் நிலையான பேருந்து போக்குவரத்து வழங்குவதில் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் முன்னோடியாக உள்ளது. மேலும் கிராமப்புற மக்கள் நகரங்களை சென்றடைய மேலும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் நன்கு இணைக்கப்பட்ட நம்பகமான சாலை போக்குவரத்து இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பெண் பயணிகளுக்கான கட்டணம் இல்லா பயணம், அதை பத்தின தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு, அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தகவல்கள் அப்படி இருக்கு. டிக்கெட் முன்பதிவு, கட்டண அமைப்பு, சேவைகளின் வகைகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பேருந்து தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல MTC பேருந்து நேரம், அனைத்து பேருந்துகளின் நேரம் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் கரெக்டா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிர்வாகத்தை பத்தி கொடுத்திருக்காங்க, தொடர்புக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பயணிகள் அப்படிங்கிற மெனுவில் தகவல்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல டிக்கெட் முன்பதிவு பத்தி கொடுத்திருக்காங்க. டிக்கெட் முன்பதிவு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா டிக்கெட் முன்பதிவு பண்றதுக்குள்ள பேஜ்ல போகும். அப்புறம் கட்டண அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேவைகளின் வகைகள், ஒரு பயணிக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு பைசாவில் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சாதாரண பேருந்துக்கு எவ்வளவு கட்டணம், விரைவு பேருந்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கட்டணம், மிக விரைவு பேருந்து, சொகுசு பேருந்து, குளிரூட்டப்பட்ட பேருந்து, குளிரூட்டப்பட்ட வால்வ பேருந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு கிலோமீட்டருக்கான கட்டணம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே இந்த இணையதளத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சேவைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல கிளிக் பண்ணீங்கன்னா நகர சாதாரண பேருந்து, பெண்கள் கட்டணம் இல்லா பேருந்து, பேருந்துகளின் எண்ணிக்கை, சென்னை பெருநகர பேருந்து சேவைகள், பேருந்துகளின் எண்ணிக்கை, அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதிகமா பஸ் போக்குவரத்தை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த இணையதளம் ரொம்ப வசதியா இருக்கும். டிக்கெட் புக் பண்றதுக்கு, பஸ் பயண நேரங்களை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆகவே பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவங்க இந்த இணையதளத்தை பார்த்து தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.